உலக அளவில் ராணுவம் மற்றும் விமானத் தொழில்களில் இந்தியாவின் பலத்தை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச இந்திய விமானத் தொழில் கண்காட்சி அமைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பெங்களூரு எலஹங்காவில் நேற்று ஏரோ இந்தியா சர்வதேச விமான கண்காட்சியில் நிறைவுரையாற்றிய அவர் இந்த கண்காட்சி வரலாறு காணா வெற்றி பெற்றுள்ளது என குறிப்பிட்டார். இராணுவத் துறையில் இந்தியா தற்சார்பு அடைவதை பலப்படுத்துவதற்கும் உலக அளவிலான பாதுகாப்பு தளவாட உற்பத்தியாளராக இந்தியாவை உருவாக்குவதற்கும் இந்த கண்காட்சி உதவும் என்றும் அவர் கூறினார். நிலையாக வளர்ந்து வரும் இந்தியாவின் திறன்களின் மீது உலக நாடுகள் வைத்துள்ள நம்பிக்கையை இந்த கண்காட்சி வெளிப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்த குடியரசுத் தலைவர், கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சவால்களுக்கு மத்தியில் வெற்றிகரமாக கண்காட்சி நடந்து முடிந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். சர்வதேச தரத்தில் இந்திய பாதுகாப்புத்துறை வலுப்பெற்றுள்ளதற்கு விமானப்படை முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கண்காட்சி வாயிலாக 203 கோடி ரூபாய் அளவிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதை குடியரசுத் தலைவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 6 ஆண்டுகளில் பாதுகாப்புத்துறையில் முதலீட்டாளர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை மத்திய அரசு ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பாதுகாப்புத்துறையில் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்வதாக தெரிவித்த அவர், சர்வதேச அளவில் விநியோக சங்கிலியை மேம்படுத்துவதுடன் நாட்டின் உள்கட்டமைப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசின் இத்தகைய நடவடிக்கைகள் உதவும் என்றார். 2021 is a living proof of India's ever-growing strength in the defense and aerospace sectors at the global level. India is not just a market, but is also a land of immense opportunities for the whole world, including in the defense sector. I am confident that the 13th edition of Aero India will contribute significantly towards strengthening India's self-reliance in the defense sector as well as establishing India as a manufacturer for the whole world. நிறைவு விழாவின் ஒரு பகுதியாக பல்வேறு ரக விமானங்களின் சாகச நிகழ்ச்சி பார்வையாளர்களை மேசிலிருக்க வைத்தது. It is an extremely difficult maneuver for most helicopters, but LCH just did it with gun